வணக்கம். உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு அதிநவீன கின்ஷால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளதாக முதன்முறையாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளிப்படுத்தியுள்ளது. மிக துல்லியமாக தாக்கக்கூடிய அதிநவீன அதே நேரம் அதிபயங்கரமான இந்த ஆயுதத்தை இதுவரை பயன்படுத்தியதாக ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்கவில்லை. உக்ரைனில் கின்ஷால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை முதன்முறையாக பயன்படுத்தியுள்ளதாக ஸ்டேட் நியூஸ் ஏஜென்சி RIA நோவோஸ்டோக் அறிவித்துள்ளது. ஹைப்பர்சோனிக் ஏரோபாலிஸ்டிக் ஏவுகணையான கின்ஷால் ஏவியேஷன் மிசைல் யுவானோ பிராங்க்மிஸ் பகுதியின் ஒரு கிராமத்தில் உக்ரைன் ராணுவத்தின் ஏவுகணைகளும் வெடிபொருட்களும் வைக்கப்பட்டிருந்த ஒரு நிலத்தடி கிடங்கை தகர்த்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் அது தொடர்பாக ஊடகங்களிடம் தெரிவிக்க ரஷ்ய அதிகாரி மறுத்துள்ளார். ஒலியை விட 10 மடங்கு வேகத்தில் பயணிக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இருந்து தப்ப முடிந்த கின்ஷால் ஏவுகணை மிகவும் சிறப்பிற்குரிய ஆயுதம் என்று விளாடிமிர் புட்டின் ஒருமுறை கூறியிருந்தார். 2018 புட்டினே நேரடியாக நாட்டிற்கு அறிமுகம் செய்து வைத்த ஆயுதமாகும் கின்ஷால் மிசைல். பாரம்பரிய அணு ஆயுதங்களை கொண்டு சேர்க்க முடிந்த கிரியூஸ் ஏவுகணைகள் ஒலியை விட 5 மடங்கு வேகம் வரை பயணிக்க முடிந்தவையாகும். ஆனால் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முதலில் விண்வெளிக்கு உயர்த்து பறக்கவும் பின்னர் அங்கிருந்து மிக அதிக வேகத்தில் போர்முனை தரையை நோக்கி விழவும் செய்யும். அதே நேரம் அது ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக உள்ள போது போர்முனையானது வழியும் மாற்ற முடிந்த விதத்தில் ஒரு சாய்வாக பறந்து இலக்கை தாக்கும் திறன் படைத்ததாகும். உலக நாடுகள் கிரியூஸ் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கும் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கியுள்ளன என்றாலும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இடைமறிக்கவும் அழிக்கவும் கூடிய திறன் எந்த நாட்டிற்கும் இல்லை. சீனா, ரஷ்யா உட்பட உள்ள 5 நாடுகள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டங்களில் ஈடுபட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. அதிலும் சீனாவும் ரஷ்யாவும் அணு ஆயுதங்களை கையாள முடிந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது.